குதிரையோட உடம்பை பிடிச்சி நம்ம என்னதான் ஆட்டினாலும் அதோட தலை ஒரே இடத்துல ஆடாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வித்தியாசமாக இல்லை? ஆனால் கோழி நடக்கிறப்ப அதோட தலையை ஆட்டிக்கிட்டே தான் நடக்கும். கோழி மட்டும் இல்லை, நிறைய பறவைகளும் இதே மாதிரி தான் பண்ணும். இதுக்கு காரணம் பறவைகளோட பார்வையில் இருக்குது. அப்படி நம்ம பார்வைக்கும் பறவைகளோட பார்வைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரே சைஸில் இருக்க காயின் ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு கண்ணையும் திறந்து வச்சுட்டு இந்த காயினை சேர்க்க ட்ரை பண்ணுறப்போ நம்மளால் ஈஸியாக சேர்த்துற முடியும். இதே இதை ஒரு கண்ணை மூடிட்டு நம்ம சேர்க்குறப்போ நம்மளுக்கு சேர்க்கறது கஷ்டமாக இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாங்கள் நிறைய பேர்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நடக்குதுன்னா நம்ம ஒரு கண்ணால் பார்க்குறப்போ நமக்கு 2D இமேஜ் தான் கிடைக்கும். இந்த 2D இமேஜை வச்சு நம்ம பிரெயினால் ஒரு ஆப்ஜெக்ட் எந்த டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சரியாக சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இந்த 2D இமேஜை எடுத்துக்கிட்டோம்னா இதில் அவர் தாஜ்மஹாலை கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இதில் டெப்த் பர்செப்ஷன் இல்லை. அதாவது எந்த பொருள் தூரமாக இருக்குது, எந்த பொருள் கிட்ட இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இதே நம்ம நேரில் பார்க்குறப்போ நமக்கு 3D இமேஜ் கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த இல்யூஷன் இருக்காது. நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு விரலை பார்க்குறப்போ அது ஒரு இடத்துலையும், இன்னொரு கண்ணால் பார்க்குறப்போ அது இன்னொரு இடத்துலையும் தெரியும். இப்படி ரெண்டு கண்ணிலிருந்து வர இன்ஃபர்மேஷனை நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணி ஒரு 3D இமேஜாக கொடுக்கும். இந்த 3D இமேஜை வச்சு தான் ஒரு பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இப்படி ரெண்டு கண்ணால் பார்க்கறதுக்கு பேர் ஸ்டீரியோப்சிஸ் விஷன் இல்லைனா பைனோக்குலர் விஷன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கண்ணால் பார்க்கறதுக்கு பேர் மோனோக்குலர் விஷன் சொல்லுவாங்க. ஒரு சில பறவைகளுக்கு தன்னோட எதிரிங்க கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக 340 degree விஷன் இருக்கும். அந்த 340 degree விஷனில் வெறும் 10% மட்டும்தான் பைனோக்குலர் விஷனாக இருக்கும். மீதி 90% மோனோக்குலர் விஷனாக இருக்கும். இதனால் அந்த பறவைங்களுக்கு டெப்த் பர்செப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது எந்த பொருள் கிட்ட இருக்குது, எந்த பொருள் தூரம் இருக்குங்கிறது தெளிவாக தெரியாது. நம்ம தாஜ்மஹால் இமேஜை 2D பார்த்தப்ப எப்படி தெரிஞ்சதோ அப்படி தான் கோழி நேரில் பார்க்கலையும் தெரியும். இதனால் கோழி புறாலாம் நடக்கிறப்போ தன்னோட தலையாக ஆட்டிக்கிட்டே நடக்கும். இது ஒவ்வொரு 20 ms கேப்க்கும் நடக்கும். இப்படி பண்ணுறதுனால கோழியோட ஒரே கண்ணில் ரெண்டு இமேஜஸ் கிடைக்கிது. இது கிட்டத்தட்ட பைனோக்குலர் விஷன் மாதிரி தான். இப்படி வர இமேஜஸ் எல்லாம் பிரெயின் ப்ராசஸ் பண்ணி எந்த பொருள் கிட்ட இருக்குது, எந்த பொருள் தூரத்தில் இருக்குங்கிறத தெளிவாக புரிய வைக்கும். பறவைங்களோட கண்ணுக்கும் நம்ம கண்ணுக்கும் இருக்கிற அடுத்த வித்தியாசம் என்னென்னா, நம்ம என்ன தான் தலையை அசைச்சாலும் நம்ம கண்ணை ஸ்டெடியாக வச்சுக்கிறதுக்கு வெஸ்டிபிலோ ஆக்குலர் ரிஃப்ளெக்ஸ்னு ஒரு பார்ட் ஹெல்ப் பண்ணுது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு அதில் இருக்க ஒரு வார்த்தையை நம்ம கண்ணால் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம தலையை கண்ணா பின்னான ஆட்டினா கூட நமக்கு அந்த வார்த்தை தெளிவாக தெரியும். ஆனால் கோழி புறா மாதிரி பறவைங்களுக்கெல்லாம் இந்த வெஸ்டிபிலோ ஆக்குலர் ரிஃப்ளெக்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவாக வேலை செய்யாது. இதனால் அதுங்க தலையை ஆட்டுறப்போ பிளர்ரான ஒரு இமேஜ் தான் கிடைக்கும். இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக வெஸ்டிபிலோ கோலிக் ரிஃப்ளெக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இதனால் கோழியோட கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் இருக்கிற தசைகள்லாம் நிலையாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி இருக்கிற விஷயங்களை தெளிவாக பார்க்க முடியுது. இதனால தான் நம்ம கோழியை என்ன தான் அசைச்சாலும் அதோட தலை ஸ்டெடியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கோழி உடம்பாடுறப்ப அதோட தலையே ஆடாமல் இருக்குது. அதே மாதிரி கோழி நடக்கிறப்ப அதோட தலையே ஆடிட்டே இருக்குங்கிறதுக்கான ரீசன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் வீடியோஸ்க்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.